தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதியான இன்று வரை 416.5 மில்லிமீட்டர் அளவிற்கு பெய்துள்ளதாகவும் இது இயல்பை விட 56% அதிகம் என்றும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் 38 மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்துள்ளதாகவும் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் அதிக அளவுக்கு மழை பெய்துள்ளது என்றும் கூறினார். மேட்டூர் அணை, பவானிசாகர், வைகை ஆகிய அணைகளிலிருந்தும் செங்குன்றம், செம்பரம்பாக்கம், பூண்டி, சோழவரம், வீராணம் ஆகிய ஏரிகளிலிருந்தும் உபரிநீர் தொடர்ந்து திறந்துவிடப்படுவதாக அவர் கூறினார். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 7 குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தஞ்சாவூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு தலா 2 குழுக்கள் சென்றுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் முகாம்கள் அமைக்கப்பட்டு சுமார் 15,000 மேற்பட்டோர் அதில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். பல இடங்களில் மழை ஒய்ந்துள்ள நிலையில் அனைத்து நிவாரணப் பணிகளும் போர்க்கால அடிப்படையில் விரைவாக நடைபெற்று வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். எந்த தினங்களில் தண்ணீர் நிற்கிறதோ அதையெல்லாம் ராட்சச பொம்புகள் மூலமாக வெளியேற்றுகிற பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல சென்னை மாநகராட்சியில் மட்டும் 44 நிவாரண முகாம்களில் 2,699 பேர் அவர்களை நாங்கள் தங்க வைத்து சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 28,64,400 பேர் சாப்பாடு வழங்கியிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் 259 முகாம்களில் 14,135 பேர் தங்க வைத்து உணவுகள் வழங்கி கொண்டிருக்கிறோம்.